தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். அதாவது மூணு கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு, ஸோ அதனால அந்த மூணு கொஸ்டின்ஸ நம்ம நேயர்களுக்காக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மூணு கொஸ்டினும் ஒரே டாப்பிக்கை பற்றி தான். நீங்க கெஸ் பண்ண மாதிரி நாளைக்கு விஜயோட மாநாடு, தமிழக வெற்றி கழக மாநாடு வந்து நாளைக்கு நடக்க போகுது விக்கிரவாண்டியில். கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியே வந்து என்ன சொல்றது, ஒரு விழாக்கோலம் கண்டு இருக்கு. தீபாவளி வந்துருச்சோன்ற அளவுக்கு விழாக்கோலம் கண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இன்னைக்கு அக்டோபர் 26, உங்களுக்கு அக்டோபர் 27 ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு, எனக்கு நாளைக்கு, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டைரக்டாக வந்து நம்ம அந்த மூணு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விஜய் மாநாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் மாநாடு வந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பிளானிங் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வந்து அவர் கட்டமைக்கிற விஷயத்துலயே நமக்கு வந்து தெரியும், பீப்புள் சேஃப்டி ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வர்றதுக்கு 5 இது என்ட்ரன்சஸ், வெளியே போறதுக்கு 15. ஏன்னா வந்து எக்ஸிட் ஆகும்போது நிறைய பேர் கரெக்டாக இது ஃபாஸ்டா எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாருமே இருக்கு, தண்ணி வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் சர்வீசஸும் வச்சிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்கு, கழிப்பிடங்கள் இருக்கு, பெண்களை கரெக்டா பாதுகாக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க, கார் வந்து தனியா, ஏன்னா கார் வச்சுட்டோன்னா யாராவது திருடிடுவாங்க, இல்லாட்டினா வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு தனியா வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து வாலண்டியர்ஸ் வந்து கண்டிப்பா 24 ஹவர்ஸும் சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எதெல்லாம் உள்ள கொண்டு வரணும், எதெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கும் ஒரு ஒரு பலகைகள் இருக்கு. யாரெல்லாம் எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கியூஆர் கோடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி சென்னையிலேயே இந்த சென்னையை தாண்டின உடனே வந்து ஆரம்பிச்சிடுது அவரோட பலகைகள் எல்லாமே. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் இருந்ததாகவும், அதாவது வந்து அந்த இந்த பர்மிஷன் வாங்காம இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, பேனர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வந்ததாகவும் நம்ம வந்து நியூஸ்ல படிக்க முடிஞ்சது. பட் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, ஃபர்ஸ்ட் மாநாடு, தமிழக வெற்றி கழகம், அதுவும் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி மேல இந்த லேட்டஸ்ட் படம், அவரோட சம்பளமே வந்து பார்த்தோம்னா 200 கோட்ஸ் மேல போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப 200 கோடியை தாண்டி ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவர் வந்து இன்னைக்கு அரசியல் கூட வராரு. ஸோ அப்படி உள்ள வரும்போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ், சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது, பட் இருந்தாலும் ஓவராலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய மாநாடுகளை வந்து நம்ம பார்த்துருக்கேன், ஏண்டா நடக்குது இது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்திருக்கு. பட் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மாநாடா வந்து விஜய் சொன்னா செய்வாரு, சொல்றதா செய்வாரு அப்படின்ற மாதிரி, நம்ம சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெனக்கிட்டு வந்து பண்ணியிருக்கிறதா தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். அதாவது வந்து 200 க்ரோர்ஸ் சம்பாதிக்கிறவரை இன்னைக்கு வந்து ஒரு எப்படியும் வந்து பார்த்தா 50 to 75 க்ரோர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த மாநாடுக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி உள்ள வரவங்களுக்கு தண்ணி பாட்டில், அப்புறம் ஸ்நாக்ஸ், சாப்பாடு எல்லாமே கொடுக்கறதாகவும் கேள்விப்பட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ எப்பவுமே விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால வந்து அதே மாதிரி அவரே வந்து இன்னைக்கு வந்து விசாரிச்ச மாதிரியும் தகவல் எல்லாம் வருது. அது வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து வந்து சுற்றி பார்த்துட்டு எப்படிடா இருக்கு மாநாடு, ஏன்னா நாளைக்கு மாநாடு இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கிறதாகவும் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்ததாகவும் வந்து பேச்சுக்கள்லாம் வந்து வந்தது, நியூஸ்ல பார்த்தேன். ஸோ அவர் முகத்தை பார்க்கும்போது புன்னுருவலோடு தான் இருந்தார். ஸோ சந்தோஷமாக தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா சினிமா கலைஞர், சினிமா கலைஞர்னாலே அவங்களுக்கு வந்து செட்டு போடுறதுல வந்து எப்பவுமே பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்க கூடாது. தோட்டாதரணிலாம் நமக்கு வந்து தெரியும், சினிமா செட்டெல்லாம் வந்து பெரிய ஒரு கிராமத்தையே உருவாக்கிடுவார். ஸோ மேபி தோட்டாதரணியே இதுக்கு பண்ணிருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து பார்க்கும்போது மூணு வகையா பிரிக்கலாம். பிரம்மாண்டம் ஒரு சைட்ல, பாதுகாப்பு ஒரு சைட்ல, அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாம நம்ம வந்து இந்த இந்த மாநாடை நடத்தணும் அப்படின்றதுலயும் வந்து அக்கறை காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நிச்சயமா இது வரைக்கும், அதாவது வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து
என்னோட கருத்துக்கள். பட் நாளைக்கு தான் வந்து இந்த மாநாடாக இருந்தாலும் இன்னைக்கு இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து விஜய் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விஜய் வெற்றி பெற முடியுமா பெற முடியாதான்றது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல வந்து அவர் வந்து என்ன கோட்பாடோட வராரு, என்ன என்ன கருத்துக்களை நாளைக்கு சொல்ல போறாருன்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழக அரசியலே வந்து யார எப்படி ஒரு கூட்டணி அமைய போகுதோ அதை பொறுத்து தான் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். தமிழகத்துல வந்து வெற்றி பெறாமல் ஜெயிச்சது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒண்டிதான். ரீசெண்ட் காலத்துல டிஎம்கே எப்பவுமே வந்து ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை நம்பி தான் வந்து அவங்க எப்பயுமே அரசியல் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த கூட்டணியில வந்து மேஜர் பார்ட்னரா இருப்பாங்க. பட் எப்படியா இருந்தாலும் அந்த அந்த கூட்டணி கணக்கு தான் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் யார் எப்படி ஒரு கூட்டணி அமைக்க போகிறாரு, அவரை நோக்கி யாரெல்லாம் வரப்போகிறாங்க. இப்போ சீமான் நம்ம வந்து பார்க்குறோம். சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தம்பியோட தம்பி வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தம்பிக்கு வந்து அவர் முதல் உரிமை கொடுப்பாரா, அவர் எப்பயுமே சொல்லுவார் இல்லையா எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் ஒரு இலக்கை நோக்கி, ஆனால் யார் முன்னாடி நிற்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவர் எப்பயுமே பேசுவார். நான் அதான் ஏன்னா வந்து நான் தமிழன், நான் தான் முன்னாடி நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து விஜயும் ஒரு தமிழன் தான், ஒரு உள்ள வந்திருக்கிறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் இல்லையா. விஜயும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட், சீமானும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட். ஆனால் சீனமான் 10 வருஷமா வந்து அரசியல்ல இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒத்து ஒரு மாறுறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரமிப்பான ஒரு 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 மாநாட்டை தான் இப்போதைக்கு வடிவமைச்சிட்டு இருக்கிறாரு விஜய். ஸோ யாரெல்லாம் வந்து உள்ளே வரப்போகிறாங்க, இப்போ ஒருவேளை அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து காமராஜரோட பிக்சரை வச்சிருக்கிறார் இல்லையா. காமராஜரோட பிக்சர், பெரியாரோட பிக்சர், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அம்பேத்கர், அதுக்கு நடுவில் அவர் நிற்கிறாரு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்பேத்கரோட படத்தை வைக்கும்போது அவர் வந்து தலித் மக்களோட ஓட்டுகளை வந்து அவர் வந்து பிரிப்பாருன்றது நமக்கு தெரியுது. அப்போ தலித் மக்கள் ஓட்டு அப்படின்னா திருமாவளவன் இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா டைம் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து காமராஜர் தாண்டி ஒரு சிஎம் வந்து தமிழ்நாடு பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன் இல்லையா. நான் படித்த சிஎம், அதாவது சிஎம்ஸ்லேயே பெஸ்ட் சிஎம், அதாவது தன்னலம் கருதாத ஒரு சிஎம் அப்படின்னா அது வந்து காமராஜர் தான். ஸோ காமராஜர் அவருக்கு வந்து வச்சிருக்கனால ஒருவேளை காங்கிரஸ் இந்த பக்கம் வருமா இப்படின்ற அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கலாம், ஒரு 200 கோடி மேலே சம்பளம் வாங்குற ஒரு ஆளாகவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பவர் மக்களோட மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்கும்போது அது திமுகவோட கூட்டணி, அந்த வெற்றி கூட்டணியை பிரிச்சுட்டு அவங்க வருவாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். இப்போ வந்து காங்கிரஸ் அப்படின்னா ராகுல் காந்தி தான் டிசைட் பண்ணுவார். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து நிச்சயமா நம்ம வந்து பார்த்தோம், ஹரியானா எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்லையும் தோத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எகெயின்ஸ்டா போவாங்களா அப்படின்றது வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலின் எகெயின்ஸ்டா போனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு இங்கே வருவாங்களா தெரியாது, இன்னைக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி திருமாவளவன் ஒரு வெற்றி கூட்டணி வெற்றி நாயகனாக வந்து இருக்கிறார். 2016லேருந்து என்னைக்கு டிஎம்கேல ஜாயின் பண்ணாரோ அன்னிலேருந்து வெற்றி நாயகனாக இருக்கிறாரு. அவர் கீழே வந்து எம்எல்ஏ வந்து டிஎம்கேல ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எம்பிஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து விஜயோட வந்தால் அது எப்படி வேணா போகும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் இல்லையா. விஜயகாந்த் வரும்போதும் அவர் வந்து உச்சத்தை தொட்டது 10% தான். 10%ன்றது வந்து டெபாசிட் கூட கிடையாது. 16, ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கு 16% ஆகுது எடுக்கணும் இல்லையா. ஸோ விஜயும் விஜயகாந்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து அவரை நம்பி நீ இன்னைக்கு வந்து திருமாவளவன் போவாரா, சொல்ல முடியல. சொல்ல முடியலன்னு சொல்ல விட போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து விஜய் வெற்றி பெற முடியுமா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு இலக்காக தான் இருக்கும்
இல்லையா? எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வெற்றி பெறலையான்னு கேட்டு, எம்ஜிஆர்ன்றது வந்து தனி. அவர் வந்து அவர் திமுக விட்டு வெளியே வந்து அண்ணா திமுகன்னு ஆரம்பிக்கும் போது திமுகல பல பேர் அவர் வந்து இழுத்துட்டு வந்தார். அவர் வந்து அவரை சுத்தி அவரோட ஏ டீம் அப்படின்னு போனாங்க எங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல. அதாவது நம்மளை சுத்தி நமக்கே எல்லாமே தெரியாது, எப்படி கட்டமைக்கிறது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஏ டீம் இருந்தது. இன்னைக்கு விஜயோட சுத்தமா இருக்கிறது வந்து மிஸ்டர் புஷி ஆனந்தா, நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் எல்லாமே அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டனா, எப்படி நெகோசியேட் பண்றது, எப்படி அரசியல் ஒர்க் ஆகும், எப்படி அரசியல் ஒர்க் ஆகாது. அவர் புதுச்சேரியில வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், பட் தமிழ்நாடுன்றது வேற, களம் வேற. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது முதல் முதல் டைம் வெற்றி அப்படின்றது வந்து ஒரு கடினமான ஒரு இலக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அதிமுகவும் தூண்டில் போடுறதா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வருது. டிபிஎஸ் வந்து எப்படியாவது விஜயை தான் பக்கம் எடுக்க முடியாதா? அதாவது வந்து வந்து உள்ள வந்து தனக்கு வந்து அவர் உதவ மாட்டாரா அப்படின்ற மாதிரி இபிஎஸ்எம் இயங்கி கொண்டு இருப்பதாக வந்து நமக்கு தெரியுது. ஸோ எல்லா இடத்துலேருந்தும் வந்து அவரை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவரு போயிட்டு ஏடிஎம்கேக்கு வந்து பூஜா தூக்குறதுக்காக இருப்பாரு இல்லையா? அதே மாதிரி வந்து இப்ப சீமானும் விஜயம் சேர்றாங்கன்னா யார் முன்னாடி நிக்கிறதுன்னு சீமான் கொஸ்டினுக்கு வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் எதுக்கு பின்னாடி நிற்பார் இல்லையா? தான் வந்து ஒரு லீடர் ஆகி தனக்கு பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் வருமா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயும் யோசிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படி தோன்ற பட்சத்தில் அவர் படிப்படியாக தான் வந்து வர முடியும். 2026 வந்து இட்ஸ் அ டெஸ்டிங் கிரவுண்டு தான். ஏன்னா நம்ம உண்மையா பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப தான் கோட்டு படம் ஓடிச்சு, ஓரளவுக்கு ஓடிச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் ரொம்ப பெரிய ஒரு ஹிட், லியோ மாதிரி ஹிட்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நெக்ஸ்ட் அடுத்த படம் ஹெச் வினோத் தயாரிப்புல வந்து அவர் டைரக்ஷன்ல வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாகவும் இல்லை இல்லையா? ஏன்னா மானா நடத்திட்டேன்னா முழு நேர அரசியல்வாதின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அதனால அதையும் தாண்டி அவர் வந்து முதல்ல முழு நேர அரசியலுக்கு வரணும், அவர் வந்து மக்களோட பிரச்சனைகள் உள்வாங்கி கொண்டு அதுக்காக போராடணும், மக்களுக்காக நிக்கணும். பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில், 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி அவரோட கருத்துக்கள் என்ன, எப்படி சால்வ் பண்ண போறாரு, அவரோட மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். பட் இருந்தாலும் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கிறாரு. அந்த நல்ல எண்ணத்தை நம்ம பாராட்டணும், அவரை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். விஜய் யாரோட ஓட்ட, 3வது கொஸ்டின், விஜய் யாரோட ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆப்வியஸான ஒரு ஆன்சர் தான். எல்லாத்தோட ஓட்டையும் பிரிக்க தான் போறாரு அவரு, இதுல மாற்றுக்கருத்து வந்து கிடையாது. பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து அதிமுகக்கும் சீமானுக்கும் தான் இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சீமானோட கட்சியோட பலம் என்ன அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ். அதாவது வந்து நான் இதை வந்து நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், திருப்பியும் நான் சொல்ல விரும்புகிறேன். யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு ஊரில் ஒரு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு மனிதர் பெரிய ஒரு சக்சஸ் ஆகாமல் தனக்கு ஒரு பின்புலம் இல்லாமல் இருக்கிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அதுவும் கிராமத்து சைடில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சீமானோட பேச்சுக்கு பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பின்னாடி போகிறாங்க. பட் அதே ஈர்ப்பு சக்தி தான் இப்போ விஜய்க்கும் இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டாரு அப்படின்னா அந்த இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி போவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சீமான் சொல்லலாம், நாங்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறோம், இந்த பசங்களுக்குலாம் தமிழ் தேசியம் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, அவ்வளோதான். அந்த ஈர்ப்பு வந்து யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க பக்கத்தில் அவங்க போகிறது தான் வந்து நார்மல் டெண்டன்சி ஆஃப் எ யங்ஸ்டர். அந்த டெண்டன்சி, அந்த ஈர்ப்பு வந்து இன்னைக்கு விஜயன்ற ஒருத்தர் வந்துட்டாருன்னா அந்த விஜயை நோக்கி அது போகும். ஸோ அது வந்து சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக அமையும். இன்னைக்கு 8% ஓட்டு வச்சிருக்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க ரெட்டை இலக்கத்துக்கு போவார், அருந்ததியர் பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஸோ அதனால் ரெட்டை இலக்கத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகலாம், பட் இருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து கம்மி ஆவார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் விஜயோட வரவால். அதே மாதிரி அதிமுக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அதிமுகவோட தலைமை சரியில்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
சிங்கம் மாதிரி இருந்த அம்மாவை வந்து இன்னைக்கு வந்து அவங்க விட்டு சென்ற அந்த ஒரு பாதையை வந்து எடப்பாடியார் எக்ஸலண்டா கட்டமைச்சு, எக்ஸலண்டா வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, அதாவது வந்து ஆட்சியே கவுந்துரும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் போங்கடா நீங்களும் உங்க வேலைகளும்னு சொல்லிட்டு 4 வருஷம் கட்சியை இழுத்துட்டு கொண்டு வந்து எல்லாமே எக்ஸலண்டா பண்ணாரு. ஆனால் 2021ல எலெக்ஷனு தோத்தாரு. தோத்த உடனே இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு எதிர்கட்சியா வந்து அவர் செயல்படலை அப்படின்ற ஒரு பட்சத்துல மக்கள் வந்து, ஏன்னா வந்து அதிமுகன்றது தொடங்கினதுக்கே வந்து திமுகவோட எதிர்ப்பு தான் அதிமுக. அதை வந்து எடப்பாடியார் பண்ணலை அப்படின்னும் போது அவர்கிட்ட இன்னைக்கு 21% ஓட்டு இருக்கு. அது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் சரி ஒரு 25%னே வச்சாலுமே நிச்சயமா அவருக்கு வந்து இன்னைக்கு, அதான் 21ஓட இன்னைக்கு வந்து 15லேருந்து 18 வரைக்கும் அவர் வந்து கம்மி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ சீமான் கிட்டேருந்தும் நிறைய போகும், அதிமுக கிட்டேருந்தும் நிறைய போகும், அதே மாதிரி திமுக கிட்டேருந்தும் வெளியே வரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது, பட் இருந்தாலும் வந்து அது வர்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்க, அந்த கட்டுக்கோப்பை உடைச்சிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு திமுகவை அசைச்சு பார்த்துடலாம் விஜய் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்டே, காங்கிரஸ் அண்ட் விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட், அவங்க தான் வந்து, அதாவது வந்து இவங்க தான் ஆலமரம், திமுக தான் ஆலமரம், ஆனால் அதை சுற்றி இருக்கிற வேறு தான் இவங்க. அந்த வேரை நீங்கள் வந்து அறுத்துட்டீங்கன்னா ஆலமரம் தொப்புன்னு விழுந்துடும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு அனாலஜி. இங்கே எல்லாருமே சொல்லுவாங்க திமுகன்றது ஒரு ஆலமரம், கரெக்ட், திமுகன்றது ஒரு ஆலமரம், அதை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த வேர்களாக இருக்கிறது காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட், அதை வந்து விஜய் எடுத்துட்டாருன்னா ஆலமரம் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன். மூணு கொஸ்டின் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.